மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைய தினம் வரலாற்று நிகழ்வாக நமது முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான வரலாற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய தலைக்காவிரியாக விளங்கிய, வரலாற்றுக்குரிய திராவிட தந்தையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் மொழி கடந்து மாநிலம் கடந்து சமூக நீதிக்காக அவர் நடத்திய வைக்கம் போராட்டத்தை இங்கு வரலாற்று நிகழ்வாக நமது முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லி அதை ஓராண்டு நிகழ்வாக நடத்திட வேண்டும் என்ற நம்முடைய உணர்வுகளை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் சமூக நீதி காத்த வீராங்கனையாக 69% இடஒதுக்கீடை பின்தங்கிய மக்களுக்கு பெற்றுத்தந்ததில் அதனுடைய அடித்தளமாக விளங்கியது தந்தை பெரியாருடைய கொள்கைதான் என்பதனை நான் இங்கே பதிவு செய்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியேற்றிருக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு அறிவிப்பு வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறும் என்பதனையும், இதனை தேசிய விழாவாக நமது முதலமைச்சர் அறிவித்திருப்பது பாராட்டுக்குரியது என்பதை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு ஒரு நல்ல அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். என்னை போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த மன்றத்தில் இப்படியெல்லாம் வந்து அமர்வதற்கு உறுதுணையாக இருந்தவர் தந்தை பெரியார் என்பதை எண்ணி, வைக்கம் போராட்டத்தை அவர் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டார்கள். அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு 100 ஆண்டு விழா எடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே தந்தை பெரியாருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 100 ஆண்டு விழா நடத்தியதையும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று எண்ணி பார்த்து, அப்படிப்பட்ட இந்த நல்ல வரவேற்பை நான் வரவேற்று அனைத்து இந்திய அதிமுக சார்பிலே வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பு, மாண்புமிகு அமைச்சர், ஒரு நிமிடம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு